பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா ஹாஃபில் ஏ அனஸ் அகமது ஃபாசில் மிஸ்பாய் ஹசரத் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குவார்கள். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் காலல்லாஹு தஆலா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஖லக் قال النبي صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين الا بهلم الله ஒருவனுக்கு உரித்த ஹட்டமாக இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் மதரசாவினுடைய வழிகாட்டியாகவும் இம்மதரசாவினுடைய முதல்வராகவும் தமிழகத்தினுடைய மூத்த ஆலிமாகவும் எங்களுக்கெல்லாம் ஆசானாக திகழக்கூடிய ஹசரத் கிபிலா அவர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய மக்களையும் பிறந்தகைகளையும் வரவேற்றவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அவனியில் திகழும் ஆவணியாபுரத்தில் ஒரு சரித்திர நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சரித்திர நிகழ்வில் ஒரு நான்கு நபர்கள் தலையில் தலப்பாகையை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். நாமெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். நீங்கள் ஏதோ அவர்கள் மதரசாவில் கல்வியை படித்தார்கள், அதற்காக வேண்டி அவர்களுக்கு பட்டங்களை கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். அவர்கள் படித்த படிப்பு ஒன்றும் சாதாரண படிப்பு அல்ல. அவர்கள் படித்த படிப்பு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலல்லாஹை படித்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தையையும் பெருமானார் சொன்ன வார்த்தையையும் படித்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக ஜேஎம்கே அரபிக் கல்லூரியில் சாதாரணமாக நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழா இந்த வருடம் இவ்வளவு கோலாகலமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு, இதற்கான சாத்தியம், இதற்கான இந்த நிகழ்வுக்கான காரணம் என்ன? ஜேஎம்கே அரபிக் கல்லூரி மென்மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆவணியாபுரத்தில் இருக்கக்கூடிய அரபு கல்லூரி உயர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் கல்லூரி உயர்கிறதோ, எந்த இடத்தில் மார்க்க கல்வி உயர்கிறதோ, அந்த இடத்தில் மார்க்கம் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ கல்லூரிகள் நடக்கலாம், எத்தனையோ பட்டங்களை கொடுக்கலாம், அவர்கள் என்ன சனதாக இருந்தாலும் சரி, என்ன டிகிரியாக இருந்தாலும் சரி, அந்த டிகிரிக்கெல்லாம் இல்லாத ஒரு தகுதி, அந்த கல்விக்கெல்லாம் இல்லாத ஒரு தகுதி இந்த கல்விக்கு இருக்கிறது. இந்த கல்வியை படிப்பவர்கள் இறைவன் சொன்ன வார்த்தையை படிக்கிறார்கள், பெருமானார் சொன்ன வார்த்தையை படிக்கிறார்கள், மார்க்கத்தை படிக்கிறார்கள். ஏதோ சாதாரணமாக புத்தகத்தை தொடர்ந்து படிப்பதல்ல, இறைவனும் பெருமானாரும் சொன்ன வார்த்தையை படிக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை படிக்கிறார்கள். மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆவணியாபுரம் இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் பெருமானார் சொன்ன வழிமுறைகளையும் மார்க்க சட்ட திட்டங்களையும் கடைபிடித்து நடக்கக்கூடிய ஊர்தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது, ஆவணியாபுரத்தில் மார்க்கம் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை, மார்க்கம் இன்னும் உறுதியாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு உறுதியாக சொல்கிறது. ஒரு இரு விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் நுபுவத்தை பெற்றார்கள். 40 வயது வரைக்கும் மக்களோடு மக்களாக சாதாரண மனிதராக நுபுவத்தை பெறாத, நுபுவத்து பெறப்படாத ஒரு மனிதராக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நுபுவத்தை கொடுக்கப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து இறைவன் சொல்கிறான், நீங்கள் சென்று இஸ்லாத்தை எத்தி வையுங்கள், மார்க்கத்தை எத்தி வையுங்கள், வஹதானியத்தை மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொல்கிறான் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். பெருமானாருக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்ட அந்த வயது, அந்த நேரத்தில் பெருமானாரை நபியாக ஆக்கப்பட்ட அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் இறக்கப்பட்ட வசனம் நமக்கு தெரியும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். நபியே நீங்கள் ஓதுங்கள் என்று இறைவனை பார்த்து பெருமானார் சொன்னான். நபியே நீங்கள் ஓதுங்கள் என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொன்னான் அல்லவா. மார்க்கத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள், மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்க போகிறீர்கள், முதலாவது கல்வியை நீங்கள் படியுங்கள் என்று மறைமுகமாக பெருமானாருக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன காரணம்? மார்க்கம் வளர வேண்டுமா? மார்க்க கல்வி வளர வேண்டும். மார்க்கத்தை நீங்கள் உயர்த்த வேண்டுமா? மார்க்கத்து கல்வியை நீங்கள் உயர்த்த வேண்டும். இன்றைக்கு ஆவணியாபுரம் அதை செய்து கொண்டிருக்கிறது, மார்க்க கல்வியை உயர்த்தி கொண்டிருக்கிறது.
இரண்டு நபர்களுக்கு கைரி என்ற சங்கதை கொடுக்கிறது அல்லவா? அவர்கள் மார்க்க கல்வியை இறைவன் சொன்ன பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை ஆவணியாபுரம் மக்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்க என்ன செய்யணும் கேட்காதீங்க, நாங்கெல்லாம் படிக்கலன்னு கேட்காதீங்க. படிக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நீங்கள் உதவுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் மார்க்கத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நீங்கள் பக்கபலமாக நிற்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் மார்க்கத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் அல்லவா? யாருக்கு நாங்கள் கைரை நாடுவான் அல்லாஹ், எந்த நபருக்கு அல்லாஹ் கைரை நாடுவானோ அவரை மார்க்கத்தில் விற்பன்னராக மார்க்க இல்மை படித்தவராக அவரை ஆக்குகிறான் என்று அல்லாஹ் அல்லாஹ் செய்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். நமக்கெல்லாம் நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விற்பன்னராக மார்க்கத்தில் ஆலிமாக ஆக்குகிறான் என்பது அந்த ஹதீஸுக்கான நேரடியான அர்த்தம். அந்த கருத்தை அந்த ஹதீஸுக்கு என்னுடைய சிந்தனையில் பட்ட கருத்தை சொல்கிறேன். எந்த ஊருக்கு அல்லாஹ் கைரை நாட வேண்டும் என்று நாடிவிட்டானோ, எந்த ஊருக்கு அல்லாஹ் கைரை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டானோ, அந்த ஊர் மக்களை அந்த ஊர் வாசிகளை ஆலிம்களுக்கும் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மக்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைக்கிறான். இன்றைக்கு ஆவணியாபுரம் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் உதவி செய்கிறது. அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கு கைரை நாடி இருக்கிறான். மார்க்க கல்வி என்பது வெறும் இல்மி இல்லை, அதைத்தான் சொல்ல வருகிறேன். மார்க்கத்தினுடைய கல்விதான் மார்க்கம். நாம் படிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் தான், நாம் படிக்கக்கூடிய அந்த குரான், பெருமானார் சொன்ன வார்த்தைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளும் இறைவன் சொன்ன வார்த்தைகளும் தான் மார்க்கம். அதைத்தான் இன்றைக்கு இவர்கள் படித்து இருக்கிறார்கள். அதற்காகத்தான் நாம் அவருக்கு மகுடம் சூட்டி கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு சென்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், மக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அங்கு ஒரு பள்ளியை கட்டினார்கள், மஸ்ஜித் நபவி. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அந்த ஊரில் ஒரு கல்வி கூடத்தை நிறுவினார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய மதினாவிற்கு சென்ற பிறகு முதலாவது செய்த முக்கியமான வேலை சஹாபாக்களுக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், இறங்கக்கூடிய குரான் வசனங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், பெருமானாருடைய நபிமொழியான ஹதீஸுகளை சஹாபாக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் செய்த முதல் வேலை அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களுக்கான ஒரு கலாசாலையை பெருமானார் உருவாக்கினார்கள். அதுதான் மார்க்கத்தில், அதுதான் இஸ்லாத்தில் உருவாக்கப்பட்ட முதல் மதரசா, இஸ்லாத்தில் உருவாக்கப்பட்ட முதல் கலாசாலை. அங்கிருந்துதான் மார்க்கம் ஆரம்பிக்கிறது, மார்க்கம் வெளியே வருவதற்கு ஆரம்பிக்கிறது. சஹாபாக்களுக்கு பெருமானார் கல்வி என்று சொல்லவில்லை, கல்வியை மார்க்கமாக சொன்னார்கள். கல்விதான் மார்க்கம். நாம் படிக்கக்கூடிய இந்த ஹதீஸும் இந்த குரானும் தான் மார்க்கம். அந்த மார்க்கத்தை படித்தவர்களுக்குத்தான், அந்த மார்க்கத்தை எத்தி வைக்க போகக்கூடியவர்களுக்குத்தான் இன்றைக்கான இந்த நிகழ்வை ஆவணியாபுரம் சிறப்பாகவும் வெகு விமர்சனமாகவும் செய்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. வெளியூரில் சிறப்பாக பேசப்படுகிறது. ஆவணியாபுரத்தில் பட்டமளிப்புலாம் மிக விமர்சையாக மிகச் சிறப்பாக நடத்தப்படுகிறது என்று. ஆலிம்களுக்கு சனது வழங்கக்கூடிய முதல் பட்டமளிப்பு விழா ஆவணியாபுரத்தில் நடக்கிறது. நூற்றாண்டு கண்ட பல மதரசாக்கள் எப்படி சிறப்பாக அந்த சனது வழங்கும் விழாவை நடத்துமோ, அந்த பட்டமளிப்பு விழாவை எப்படி சிறப்பாக நடத்துவார்களோ, வருடா வருடம் நடத்தியவர்கள் எப்படி வெகு சிறப்பாக நடத்துவார்களோ, அதுபோல முதல் வருடம் நடத்தக்கூடிய அந்த சனது விழா பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் படிக்கக்கூடிய அந்த இல்ம், நாம் படிக்கக்கூடிய அந்த ஹதீஸும், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸும், இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த குரானையும் படிக்கக்கூடிய நாம் நமது பிள்ளைகளை நிறைய மக்கள் மதரசாவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய ஊரில் ஒரு கல்லூரி இருக்கிறது,
உங்களுடைய ஊரிலேயே சனது வழங்கக்கூடிய ஒரு கல்லூரி இருக்கிறது. நீங்கள் தாராளமாக உங்களுடைய பிள்ளைகளை அந்த கல்லூரிக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளும் மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக, நீங்கள் பொருளாதார வழியாக மார்க்கத்தை வளருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் கல்வியின் மூலியமாக, கல்வியை படிப்பதன் மூலியமாக மார்க்கத்தை வளர்ப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மார்க்கத்தை வளர்க்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தை செம்மையாக்கக்கூடியவர்களாக ஆக்கியருள் புரிவானாக. வாஆகிரு தஆவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.